स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம எப்படி கிராஸ் அனுவல் வேல்யூ கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ப்ராப்ளம் நம்ம சீப்புறோம் சால்வ் பண்ண போறோம் பாருங்க மிஸ்டர் பாபு ஓன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி which is let out for residence அந்த let out for residence இருக்கு பாத்தீங்களா அப்ப let out அப்படினாக்க அந்த இடத்துல வாடகை விட்டுக்கறாங்க அப்படின அர்த்தம் சரிங்களா ஓகே he submit the following details to compute gross annual value of the property so இந்த ப்ராப்பர்ட்டியோட கிராஸ் ஆனுவல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் முனிசிபல் வேல்யூ 1,40,000 ஃபேர் ரெண்ட் 1,45,000 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்டர் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1,42,000 ஆனுவல் ரெண்ட் இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர் ஸோ ப்ரீவியஸ் இயர் முழுக்க என்ன பண்ணியிருக்காங்களாம் இந்த ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஸோ அப்படின்னா வாடகை விட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆனுவல் ரெண்ட்டுனா சொல்லியிருக்கேன் 12 மாதத்துக்கான வாடகை அப்போது 1,60,000 68,000 அப்படிங்கிறது ஆனுவல் ரெண்ட் அப்போனா அது 12 மாதத்துக்கான காசுன்னு அர்த்தம் அப்போது அதை 12 நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாடகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் சரியா இது ஒரு சின்ன லாஜிக் நீங்களே தான் புரிஞ்சுக்கணும் ஆனுவல் ரெண்ட் அப்படிங்கிறதுனா 12 மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ 12 மாதத்துக்கான வாடகை 168,000 ரூபா அப்போனா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாடகை கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியணும் நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை 12 நம்ம டிவைட் பண்ணிட்டா அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா ஓகே அன்ரியலஸ்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனுவல் ரெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அன்ரியலஸ்ட் ரெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு ஒரு 14,000 கொடுத்துருக்காங்க 12 மாதத்துக்கு வீடு வாடகை விட்டுட்டாங்க ஆனாலும் அவங்க அன்ரியலஸ்ட் ரெண்ட் அப்படிங்கிறது 14,000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்போனா நீங்கள் அந்த 1,68,000 12 டிவைட் பண்ணினா நமக்கு வர ஆன்சர் 14 வரும் அப்போனா ஒரு மாதத்துக்கான வாடகை அப்படிங்கிறது 14,000 ரூபா புரியுதுங்களா அப்போது ஒரு வருஷத்துக்கு 168,000 அன்ரியலஸ்ட் ரெண்ட்டு 14,000 கொடுத்துருக்காங்க அப்போ நான் 11 மாதத்துக்கான வாடகை தான் அவங்க கைக்கு வந்திருக்குது அப்போது 1 மாதத்துக்கான வாடகை அவங்க கைக்கு வரலை ஆனாலும் அதை கணக்கில் எப்படி காட்டிட்டாங்க 168,000 ரூபா கணக்கில் காட்டியிருக்கிறாங்க ஓகேவா அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் யூடியூப் வேகன்சி வீடு என்ன செஞ்சுருக்கு காலியாக இருக்குது இது இந்த வருஷத்துக்கு இல்லை முன்னாடியாக இருக்கலாம் ஓகே லாஸ்ட் யூடியூப் வேகன்சி வேகன்சியும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சம்மில் அண்டையில் ஸ்ட்ரென்ட்டும் கொடுத்துருக்காங்க வேகன்சியும் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கலாம் பாருங்கள் calculation of gross annual value of Mr. Babu for the previous year previous year க்கு நம்ம என்ன செய்கிறோம் calculate பண்ணுறோம் so particulars போடுறோம் amount போடுறோம் next amount போடுறோம் ரெண்டு காலம் இது நமக்கு எப்பவுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஒன்று இன்னர் காலம் இன்னொன்று அவுட்டர் காலம் சரிங்களா ஓகே பார்ட்டிகுலர்ஸில் நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று முனிசிபல் வேல்யூ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நமக்கு வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்ம எந்த ஆர்டரில் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும் போடணும் முனிசிபல் வேல்யூவோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,40,000 கொடுத்துருக்காங்க செகண்ட் ஃபேர் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க 1,45,000 ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னாக்கா பாருங்கள் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னாக்கா முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்டையும் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணி பார்த்து எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இதுதானே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் முனிசிபல் வேல்யூவும் ஃபேர் ரெண்ட்டையும் என்ன செய்கிறோம் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம அவுட்டர் காலத்தில் போடுறோம் ஓகே 1,45,000 தான் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸ்டெப் 1 என்ன முனிசிபல் வேல்யூவும் ஃபேர் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம் கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அது அவுட்டர் காலத்தில் போடுறோம் 1,45,000 அது பேர் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோம்
பண்ணுனாக்கா ஸ்டாண்டர்ட் ரெண்ட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு அது கூட ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன செய்கிறோம் போடுறோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அமௌண்ட் 142,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் என்ன செய்கிறோம் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் விச் அவர் இஸ் லீஸ்ட், இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ கம்மியான வேல்யூவோ அதை நம்ம எடுக்கிறோம். 145,000 142,000 எது கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா 142,000. ஸோ ஸ்டெப் டூ ஓவர், ஸ்டெப் டூ வந்து முடிஞ்சிச்சு. ஸ்டெப் ஒன்னில் ஹையஸ்ட் பார்க்குறோம், ஸ்டெப் டூவில் லீஸ்ட் வேல்யூ நம்ம பார்க்குறோம். ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் த்ரீயில் என்ன அமௌண்ட் போடுவோம், ஆனுவல் ரெண்ட்டு நம்ம போடுவோம். சரிங்களா, ஆனுவல் ரெண்ட்டு. இப்போ ஆனுவல் ரெண்ட் இந்த சம்மில் அன்ரியலஸ்ட் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க, வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அப்போ அன்ரியலஸ்ட் ரெண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன் ஓகேவா. ஆனுவல் வேல்யூ 168,000, இது 12 மாதத்துக்கான வாடகை. 1 மாதத்துக்கான வாடகை 14,000 ரூபாய். சரிங்களா, அப்போ நான் 11 மாதம்தான் அவங்க கைக்கு காசு வந்திருக்குது. அப்போ 1 மாதம் காசு அவங்க இன்னும் வாங்கலை, அதனால தான் கொடுத்துருக்காங்க அன்ரியலஸ்ட் ரெண்ட். இது கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா 12 மாதத்துக்கான வாடகையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ நான் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபுல் அமௌண்ட் நம்ம கணக்கில் காட்டக்கூடாது. என்ன காரணம்னா 1 மாதத்துக்கான வாடகை நம்ம கைக்கு வரலை. அப்போ அதை என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். எதுலேருந்து லெஸ் பண்ணணும், ஆனுவல் ரெண்ட்லேருந்து தான் லெஸ் பண்ணணும். இது மேக்ஸிமம் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க, அதனால் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்ரியலஸ்ட் ரெண்ட்டை எங்கேருந்து லெஸ் பண்ணணும்னா ஆனுவல் ரெண்ட்லேருந்து தான் லெஸ் பண்ணணும். என்ன காரணம்னா அன்ரியலஸ்ட் ரெண்ட் அப்படிங்கிறது கைக்கு வராத வாடகை. அப்போ வாடகை வாங்கின காசுலேருந்து தான் நம்ம லெஸ் பண்ணணும். சரிங்களா, அப்போ 168,000 14,000 போயிடுச்சுன்னா 154,000. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், இது பேர் தான் என்னது ஆனுவல் ரெண்ட்டு, அதாவது ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஆக்சுவலாக அவங்க கைக்கு வாங்கின காசு 11 மாதத்துக்கான வாடகை தான். அப்போ இது ரெண்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னாக்கா விச் அவர் இஸ் ஹையஸ்ட். தேர்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்குதோ அந்த வேல்யூ எடுக்கிறோம். அது பேர் 154,000. சரிங்களா, ஓகே. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சம்மில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ஃபோர் என்ன பண்ணுறோன்னாக்கா வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. வேகன்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணிடுவோன்னா இந்த வேல்யூவோடு நம்ம நிறுத்திடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம் ஓகேவா. வேகன்சி கொடுத்ததுனால என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அமௌண்ட்லேருந்து 7,000 வேகன்சியை நம்ம என்ன பண்ணிடுறோம், லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டுனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 147,000. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான், இந்த வேல்யூக்கு பேர் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அப்போது அப்படின்னா என்னென்னா அந்த வருஷத்தில் அவங்களுக்கு கடைசியாக அவங்க கைக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அந்த வருஷத்தில் அந்த வீடை வாடகை விட்டதில் அவங்களுக்கு கடைசியாக வந்த அமௌண்ட்டு 147,000, இதுக்கு பேர் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. சரிங்களா, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, ஆனுவல் ரெண்ட்டு கொடுத்துட்டு அன்ரியலஸ்ட் ரெண்ட்டு கேட்பாங்க. அன்ரியலஸ்ட் ரெண்ட்டு கொடுத்து என்ன செய்வாங்க, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கொடுப்பாங்க. சில சமயம் அன்ரியலஸ்ட் ரெண்ட்டும் கிடையாது, வேகன்சி இல்லாமல் இந்த 4 வேல்யூ மட்டும், எது முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு, ஆனுவல் ரெண்ட்டு, இது 4 மட்டுமே கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா, வேகன்சி கொடுக்காமையும் கணக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் நம்மளோட ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எது கொடுத்தாலும் சரி, எது கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கரெக்டாக போட்டுருவீங்க. சரிங்களா, மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்டி கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் எந்த வேல்யூ அதிகமாக இருக்குதோ அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம், 145,000. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுக்கணும். ஸ்டெப் டூ, நம்ம வந்த ஆன்சர் கூட ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் இதில் எது கம்மியாக இருக்குதோ அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம், 142,000. அதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீ, ஆனுவல் ரெண்ட். ஆனுவல் ரெண்ட்டை நம்ம அப்படியே போடுவோம். எப்போ அப்படின்னாக்கா அன்ரியலஸ்ட் ரெண்ட் கொடுக்கலனாக்கா ஆனுவல் ரெண்ட்டை அப்படியே நம்ம போடுவோம். இந்த ப்ராப்ளமில் அன்ரியலஸ்ட் ரெண்ட் கொடுத்துருக்கறனால ஆனுவல் ரெண்ட்லேருந்து அன்ரியலஸ்ட் ரெண்ட்டை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை அவுட்டர் காலத்தில் போடுறோம். இப்போது அந்த 142,000 154,000 கம்பேர் பண்ணி பார்த்தா எது அதிகமாக இருக்குதோ அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம், 154,000. லாஸ்ட்டு
வேகன்சி கொடுத்துருக்காங்க. வேகன்சி என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும், கடைசியாக நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, அந்த 154,000 7,000 வேகன்சி லெஸ் பண்ணால் நமக்கு 147,000. இந்த 147,000 தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. எல்லா ப்ராப்ளம்லேயும் அன்ரியலைஸ் ரெண்ட்டும் வேகன்சியும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்து இருந்தால் மட்டும் நம்ம எடுக்கிறோம். இது ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக ப்ராப்ளம் போட்டுடலாம். அந்த மூணு ஸ்டெப்பு மட்டுமே நம்ம வச்சு என்ன பண்ணிடுறோம், ப்ராப்ளம் நம்ம போட்டுருவோம். அப்போ கடைசியாக நமக்கு வர ஆன்சருக்கு பேர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நெட் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அது கண்டுபிடிச்சி அதை பேஸாக வச்சு கடைசியாக என்ன பண்ணிடுவோம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன செய்வோம், கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னாலும் மறுபடியும் இன்னொரு முறை வேறொரு ப்ராப்ளம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சி காட்டுறேன். சரிங்களா, இது புரியுது அப்படின்னாக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இன்டிமேட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் நான் எப்படி இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாக்கா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இது புரியல, இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு ஒரு ப்ராப்ளமோட இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.